வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். எல்லாரும் லோ பட்ஜெட் கேட்டிருந்தீங்க, இங்கே ஒரு ஓமினி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த அதையும் கவர் பண்ணிடுவோமே, நம்ம எல்லா காரையும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் ஓமினியை விட்டு வைக்கிறோம்? ஓமினி தேவைப்படுறவங்க கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஓமினிக்கு உள்ள ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு கார் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த கார் உங்களுக்கு யூஸாக இருக்கும். 2004 ரெண்டு ஓனர் டி சரண்டரு. கிலோமீட்டர் எவ்வளோ ஓடிங்கன்னு தெரியல, மீட்டர் ஓடுதா என்னன்னு தெரியல. பட் வண்டி நீங்கள் வந்து இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி வந்திருக்குன்னு. நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது வண்டி. ஸோ லோ பட்ஜெட் தான். பட் ஆனால் ஒரு அவங்க ஒரு விலை சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்கள். கண்டிப்பாக வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள், கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். வாங்க இந்த ஓமினியை சுற்றி பார்த்துருவோம். ஏன்னா வண்டி ஸ்டார்டிங் ஆகி வந்ததை நீங்கள் பார்த்துட்டீங்க, உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் கிடைக்கிறதுக்காண்டி பார்த்துடலாம், வந்துருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் லைக் கொடுக்கலன்னா எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குங்க, லைக் கொடுங்க. இந்த வியூவில் பாருங்கள் இந்த ஓமினி. லோ பட்ஜெட்டுங்க, டயர் பேண்ட் எல்லாமே வந்து ஒரு 70% கிட்டே இருக்குங்க. டயர் பேண்ட்லாம் ரொம்ப மோசம்னு சொல்லிட முடியாது. பட் கார் வந்து டீசெண்டான லுக்கில் இருக்குது, ரொம்பவும் ஒஸ்ட்டாகவும் சொல்லிட முடியாது, ரொம்ப ஆகா ஓகன்னு சொல்லிட முடியாது. சில பாடிக்கு தேவையான ரஸ்ட்டுகள் கண்டிப்பாக இருக்குது. 2004. ஸோ இந்த வியூவெலாம் பாருங்கள். அப்படியே வந்து நம்ம அவுட்லுக் பார்த்துருவோம், சரிங்களா? இந்த சைட்லேயும் அவுட்லுக் பாருங்கள். ரெண்டு ஓனர் தாங்கண்ணா. கிலோமீட்டர் எவ்வளோ ஓடிக்குன்னு தெரியல, அதில் மீட்டரில் 93,000 கிலோமீட்டர் காட்டுதுங்க. மீட்டரில் 93,000 கிலோமீட்டர் காட்டுது. இந்த சைட்லையும் சீட்டையும் பாருங்கள். அப்படியே அண்டர் சேஸையும் காட்டுச்சு உங்களுக்கு, ஏன்னா ஒரு ஐடியா கிடைக்கணும்ல. அண்டர் சேஸையும் பாருங்கள். உலகம் சுற்றி காமிச்சிருக்கேன். வாங்க இந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். டோருடைய ஓப்பனிங் எப்படி இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைச்சு. டோருடைய ஓப்பனிங் கொஞ்சம் நார்மலாக இருக்குங்க, நல்லாயிருக்கு. ஆகா ஓகன்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, ஆனால் டீசெண்டாக இருக்குங்க. ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வண்டி தான், டீசெண்டான லுக்கில் இருக்குது. இந்த வியூலையும் பாருங்கள், சரிங்களா? வாங்க நம்ம 4 டோரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, டோருடைய சீட்டிங் பார்த்துட்டு நம்ம அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாம். ஓகேங்களா? சரி வாங்க அந்த சைடில் டோரை ஓப்பன் பண்ணிடுவோம். டேஞ்சர் லைட் இதெல்லாம் எரியுமா? டேஞ்சர் லைட் எரியும். லாக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பனிங் கொஞ்சம் நல்லா இருக்குதான், ரியலவில் சொல்லலாட்டியும் நல்லாயிருக்கு. ஆ, 4 டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. சின்ன சின்ன ரஸ்ட் இல்லைன்னா சொல்லிட முடியாங்க, இருக்குது. பட் ஆனால் பெரிய அளவில் பாடி வந்து பாதிக்கிற அளவுக்குலாம் இல்லைங்க. ஸோ ஓரளவுக்கு சும்மா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு கார் வாங்கணும், ஒரு கமர்ஷியலுக்கோ அல்லது எதுக்காச்சும் ஆஃபீஸுக்கு போட்டு ஓட்டுற மாதிரி, ஏதாச்சும் அக்ரிகல்ச்சருக்கு ஆட்களை ஏற்றிட்டு போகிறதுக்கோ, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த ஓமினி நல்லா இருக்குங்க. வண்டி இன்ஜின் நல்லாயிருக்கு, ஓட்டையில் சூப்பராக இருந்துச்சு. 2004 ரெண்டு ஓனர், 93,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டி சரண்டர் வண்டி. இதுக்கு விலை எவ்வளோ கோர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 80,000 தான் கோர் பண்ணுறாங்க. 80,000 வெறும் 80,000 தான். அது உனக்கு 80,000ங்கிறது உனக்கு கம்மியாக அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நேரில் வந்தீங்கன்னா ஏதாச்சும் ரேட்டை அனுசரித்து கொடுப்பாங்க. ஸோ இங்கே ஒரு ஓமினி இருக்குங்கிற ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன என்கரேஜ் பண்ணிங்கன்னா மேலும் நல்ல நல்ல கார்களை உங்களுக்கு வந்து காட்ட முயற்சி பண்ணுறேன். இன்னொன்று நான் என்னென்னா எல்லா கார் ரேஞ்சையும் நான் காட்டுறேன், ஹையண்டையும் காட்டுறேன், லோ எண்டையும் காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் தேடுனா கண்டிப்பாக ஒரு கார் அமையும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நீங்கள் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணணும். அதுவும் இல்லாமல் உங்களோட ஒரு நட்பை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நல்லா பில்டு பண்ணியிருக்கேன், நிறையா மக்களை சம்பாதிச்சிருக்கேன். அந்த நோக்கமும் தான். ஸோ நல்ல ஒரு மோட்டார்ஸை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளுடைய சேனலும் ஒரு நல்ல ஒரு நட்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு நானும் இருக்கேன். ஸோ இன்னொரு கார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.